ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாமாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ப்ரான் கிரேவி. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரம் அதிகம் வேணும்னா இன்னும் 2-3 பச்சை மிளகாய் செஞ்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்து வந்தப்போ 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது சின்ன பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்துச்சு, ஸோ அதனால் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸோ ஆஸ் யூஷுவல் ஆனியன் ஆட் பண்ணிட வேண்டியது. ஆனியன் ஆட் பண்ணவொடனே 2 ஸ்பூன் சால்ட் போட்டுப்பேன். அப்போ சீக்கிரமாக குக் ஆகும். இதை அப்படி ஃபுல்லாக சாட்டே பண்ணிவிட்டு லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சாட்டே பண்ணணும். மைல்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம 4 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம ப்ரான் எதில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கார்லிக் நிறையா ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எது பண்ணுறதாலும் கார்லிக் நிறையா ஆட் பண்ணிக்கணும். ஒன் மினிட்க்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சாட்டே பண்ணிடணும். அப்போ தான் ரா ஸ்மெல் இல்லாமல் இருக்கும், அந்த பச்சை வாசனை இல்லாமல் ஒழுங்காக குக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிடணும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிடும். சில்லி பவுடர் போட்ட உடனே நம்ம தக்காளி போட்டுடணும். இந்த டைமில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற அளவுக்கு விட்டுறணும். இந்த டைமில் நம்ம 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒன் மினிட்க்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன் நான். ஆட் பண்ணிட்டு திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் ஆகிற அளவுக்கு அப்படியே வச்சிடணும். நம்ம லிடை க்ளோஸ் பண்ணி கூட வைக்கலாம். த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரானை ஆட் பண்ணிட வேண்டியது தான். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சிடணும். லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ஈஸியாக குக் ஆகிடும். ரொம்ப ஓவர் குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இது 3 மினிட்ஸ் தான் குக் ஆகணும். ஆஃப்டர் 3 மினிட்ஸ் பாருங்கள், இது ஃபுல்லாக ஒரே தண்ணியெலாம் ரொம்ப அதிகமாக இதாகிடுச்சு. ஸோ அதனால நான் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுனால கொஞ்சம் கொதிக்க விட்டுறேன். கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணும் அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை மாதிரி நல்லா குக் பண்ண விட்டுருங்க. குக் பண்ணதுக்கப்புறம் கிரேவி டைப்பில் நமக்கு கிடச்சிரும். இதை நம்ம அப்படியே சூடாக சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கீ ரைஸ் இல்லை தேங்காய் பால் சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.